வியூவர்ஸ் வெல்கம் டு ஸ்வாதி சம்மேல். இன்னைக்கு நம்ம ஸ்வீட் கோவா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் வாங்க. இது 1 கப் ஸ்வீட் கோவா, 1 கப் மைதா மாவு, 1/2 கப் சுகர். சுகரை வந்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்குறோம், கொஞ்சமாக நெய் எடுத்துருக்குறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு கடாய் எடுத்துருக்குறோம். நம்ம கொஞ்சோண்டு நெய் ஊற்றிடலாம். நெய் கருகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நெய் கரைஞ்சி நல்லா சூடாக இருக்குது. நம்ம இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மைதா மாவு எடுத்துருக்குறோம்ல, அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம எந்த பால் பவுடரு, பால் இன்க்ரீடியன்ஸோ, பாலில் மேக் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வீட் கோவா. ஓ, ஜஸ்ட் 1 கப் மைதா, 1/2 கப் சுகர், கொஞ்சமாக நெய் இருந்தால் போதும். இது சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச மைதா நல்லா ஆறியிருக்கு. நம்ம இப்படில் பவுடர் பண்ணி வச்ச சுகரை போட்டுடலாம். சூடாக இருக்கும்போது சுகர் ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா சூடாக இருந்தால் தண்ணியெல்லாம் விட்டுடும். அது வந்து தண்ணி விட்டுடும். ஸோ கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம சுகரை போட்டுக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்துட்டு நெய்யை க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் டிஃபன் பாக்ஸ்லேயோ, நெய்யை க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் ப்ளேட்லேயோ போட்டு நம்ம வந்துட்டு நீட்டாக செட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ணதை நெய்யில் க்ரீஸ் பண்ணி வச்ச தட்டில் போட்டு வச்சிட்டோம். இப்போ இதை ஈவனாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஈவனாக தட்டி வச்சிட்டோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு பீஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் கோவா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.